வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்மளோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா நண்பா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக, அதாவது நம்மளே நல்லா க்ரியேட்டிவிட்டியாக நம்ம கையில் தான் இருக்குது எடிட் பண்ணுறது, அதனால் நான் சொல்கிற ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரிப்பா, வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுறங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ என்ன ஃபிஃப்த் ப்ளேஸில் என்ன ஆப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, எக்ஸிஎஃப்எக்ஸ் ப்ரோ. சரிங்களா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமேஷனாகவும் நம்ம எடிட்டிங் பண்ணலாம், ரொம்பவே சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் இந்த ஆப்பு. ஸோ உள்ளே வந்த பிறகு இப்படி தான் இருக்கும் நண்பா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க அனிமேஷன் மாதிரி. நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிப்பாங்க, நான் வந்து ரொம்ப அதிக நேரம் டைம் எடுக்க மாட்டேன், அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து மற்ற ஆப்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு ஆப் பற்றியும் கொஞ்சம் இதாக தான் சொல்லுவேன், அதனால் நீங்கள் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அந்த ஆப்பே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ வாங்க நான் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி காட்டுறேன் சும்மா. இப்போ என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இதில் வந்து எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துருங்க, அப்போ தான் ஆக்சஸ் ஆகும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். சரி நண்பா, நான் வந்து உள்ளே போய்ட்ட பிறகு கேலரி போய்டும், கேலரியில் வந்து நான் விஜய் தளபதி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து எஃபெக்ட்டு கேமரா எஃபெக்ட்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம வந்து இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. சரி நண்பா, இப்போ அனிமேஷனாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ அனிமேஷனாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்டிக்கர்னு இருக்கா, அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கேட்கும், அதாவது இது வந்து இங்கே இருக்க, இது வந்து ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாபிக் வந்தமாரி மேலே வரும். சரிங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். சரி, இது வந்து நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு, இதுமாதிரி நிறையா இருக்குது, நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம்பா, அதாவது நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் தான், இதில் வந்து எத்தனை ஸ்டிக்கர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, நீங்கள் வந்து நீங்கள் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பவர் கொடுப்போம், டவுன்லோட் பண்ணோன்னா அதாவது உங்கள் கேலரியிலலாம் சேவ் ஆகாது, இந்த ஆப்பில் தான், அதுக்கு வந்து நெட்டு தேவைப்படும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்தமாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது நிறையாவே நல்லாவே இருக்குது. இதுமாரி நீங்கள் ஈஸியாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே ரொம்பவே சூப்பராக வச்சுக்கலாம், இதுக்கெலாம் யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, நீங்களே ரொம்பவே சூப்பராக, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குது நண்பா. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுவோம், இது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு, க்ளவுடு மேகமூட்டமாக இருக்குது, இதுமாரி நிறையா இருக்குது, நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து க்ளோன்னு இருக்குது, இது கிளிக் பண்ணி பார்ப்போம், இதுமாரி எதாவது வந்துட்டு போகுது, இந்தமாரி நிறையா இருக்குது. சரி, நீங்கள் வேணும்னா இந்தமாரி வச்சுக்கோங்க, இது வந்து வீடியோ மாதிரி தான் இருக்கும், இப்படி போகும், கீழே பார்த்தீங்கனாலே தெரியும். சரிங்களா, இது வந்து அனிமேஷனில் தான் வீடியோவாக போகும், நீங்கள் வந்து இதை வந்து டிக்கு கொடுத்துட்டு இங்கே மேலே இருக்க டிக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அதாவது வீடியோ வந்து ஜெனரேட் ஆகிட்ருக்கோம், அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி. சரிங்களா, இப்போ வந்து இதாகிடுச்சு, இப்போ வந்து நாலு கேட்கும், இப்போ வந்து சேவ்னு கொடுங்க, சேவ் வீடியோன்னு கேட்கும், சேவ் ஜிஐஎஃப்னு கேட்கும், செட் வால்பேப்பர், இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். சேவ் வீடியோ கொடுத்தா வீடியோ மாதிரி ஓடும், சேவ் ஜிஐஎஃப்னா ஜிஐஎஃபில் வரும்,
செட் வால்பேப்பர்னால் வால்பேப்பர் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆனால் இந்த ஆப்பே, இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க அடுத்த ஆப் என்னென்னு பார்ப்போம். சரி, நம்ம இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன ஆப் பார்த்து பார்க்க போகிறோம்னா ஸ்னாப் ஸ்பீட். ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஸ்னாப் ஸ்பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எடிட்டிங் ஆப்ஸ் தான். இப்போ வந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது எடிட்டிங் பண்ணுறதுக்கு. டேப் எனி டூ ஓப்பன், அதாவது ஸ்க்ரீனை எங்கே டச் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி நண்பா, இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் நண்பா. இப்போ என்னென்னா இங்கே நிறையா இருக்குது, ஸ்மூத்து, பாப்பு, இது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்பு, ஓகேங்களா. வந்து இங்கே டூல்ஸ்னு இருக்கும். இதை பற்றி நான் ஃபுல்லாக சொன்னால் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தே பார்த்தாலே அடுத்த ஆப் நம்ம போயே தீரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, இஷ்டத்துக்கு நம்ம ஃபுல்லாக கெத்தாக எடிட்டிங் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து லென்ஸ் பிளர்னு கொடுப்போம். இது வந்து பிளர் பண்ணுறது லென்ஸு, அந்த நம்ம இடத்த மட்டும் பிளர் பண்ணுறது. சரிங்களா நண்பா? சரிப்பா, இப்போ இந்த வீடியோ இது இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். சரி போங்க, அடுத்தது என்ன ஆப்னு பார்ப்போம். இது வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்ற சொல்லிடுறேன். இங்கே எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் ஒன்று இருக்கும், அந்த சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். சரி நண்பா, சரி நண்பா, இப்போ அடுத்த ஆப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஆப்பு. இது ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோலாஜி, ஃபோட்டோ எடிட்டர், இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஆப். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க அந்த ஃபோட்டோ எப்படி எடிட்டிங் பண்ணலாம் பார்க்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே தலைவர் ஃபோட்டோ எடுப்பேன். இப்போ தலைவர் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஓகேங்களா. சரி, இதில் வந்து எஃபெக்ட்டுன்னு கொடுத்து பார்ப்போம். எஃபெக்ட்டுன்னு கொடுத்தா நியான், பாவே, லைட் ஃபிக்ஸ்னு கேட்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது சும்மா கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு பிறகு இது வந்து லென்ஸ் மாரி கேட்குது. இதை நம்ம ஸ்லோ பண்ணால் பிளர் கம்மியாகுது, ஓகேங்களா. இது வந்து யூஸ் டூ ஃபிங்கர்ஸ் டூ அட்ஜஸ்ட்னு கேட்குது. ரெண்டு ஃபிங்கர் வச்சு நம்ம ஜூம், அதாவது பெருசு பண்ணிக்கலாம், ஸ்மால் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம இது வந்து நிறைய லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ரொம்பவே சூப்பராக இருக்குது, எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஆப்ஸ்லாம். நம்ம இது வந்து எவ்வளோ தெரியுது தெரியலன்றத நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம இது கொடுத்து பார்ப்போம். இது வந்து நிறைய, இது வந்து கர்வ் மாதிரி, இது வந்து நிறைய எடிட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இது உள்ள இந்த ரவுண்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்தமாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரோவில் கூட கொடுக்கல. எல்லாமே ஸ்பெஷலாக இது ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது கலரு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய கலர் இருக்கும், நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்தமாரி ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்தமாரி ப்ரொஃபஷ்னலாக நம்மளே எடிட்டிங் பண்ணிக்கலாம். இதுகிட்ட இதெல்லாம் யார்ட்டையும் தேவையில்லாத நம்ம கேட்குறது. இது வந்து பார்டர், அதாவது நம்ம வந்து ஓரத்தில் வந்து இது பண்ணி வச்சுருக்குது. சரியா நண்பா? தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேறு கலர் நல்லா தெரியும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து காமனான ஸ்டிக்கர் தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்தமாரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி நண்பா, இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்னும் நிறையா சொல்ல விரும்புகிறேன். பட் ஆனால் இது என்னென்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன். இதில் வந்து டபுள் எக்ஸ்போஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு கேலரின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு இமேஜையும், அதாவது ஒரு இமேஜே கொஞ்சம் பிளர் பண்ணி வச்சுக்கலாம். பிளர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு இமேஜ் தெரியும், ஒரு இமேஜுக்குள்ளே இன்னொரு இமேஜ் தெரியும், அந்தமாரி பண்ணிக்கலாம். சரியா நண்பா? சரி போங்க, அடுத்த ஆப் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. சரி போங்க நண்பா, அடுத்த ஆப் பண்ணலாம். இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ளஸில் இருக்கக்கூடிய என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ் கிட். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான எடிட்டிங் ஆப். இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்பவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்பவே கெத்தாக பண்ணலாம், எடிட்டிங்லாம் வேறு லெவல் பண்ணலாம். உங்கள் கையில் தான் இருக்கானா எடிட்டிங் பண்ணுறது.
இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, ஆட்டோ எரேசரு, ஆட்டோமேட்டிக் ஃபில்டரு, இந்தமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கொலாஜு, இந்தமாரி கிளிச்சுனா அந்த சாங்கில் வந்து இது இதாகும்ல, அந்தமாரி இதுமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் செக் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சும்மா ஒன்று தான் எடிட் பண்ணி போகிறேன், சும்மா ஆட்டோ எரேசர்னு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா ஆட்டோ எரேசர் தான் நிறைய ஆப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன், அது தளபதி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இங்கே இருக்க கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆட்டோ செலக்ட். இப்போ வந்து இந்தமாரி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா கையிலே எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம என்ன ஆட்டோ எரேசர்னு ஆட்டோன்னு கொடுத்துட்டு இங்கே அந்த பர்சனாக ஆப்ஜெக்டான்னு கேட்குது, நம்ம பர்சன் கொடுத்துடலாம். கொடுத்துட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு செகண்டு ஆகும், அதுக்கப்புறமா அதுவே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும் கரெக்டாக அழகாக அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்துருச்சு. இதுமாரி ஈஸியாக நீங்கள் ஆட்டோ எரேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனு, ஏன்னா ஆட்டோ எரேசர் தான் நிறையா இது எடிட்டிங் ஆப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. சரியா நண்பா, சரி இந்த ஆப் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, இஷ்டத்துக்கு நம்ம எது வேணாலும் நிறைய எடிட்டிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் செம்மையாக யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்கன்னா நிறைய எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா எக்கச்சக்கமாக நல்லா எடிட்டிங் பண்ணலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளிச்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா. சரி பாருங்க நண்பா, அடுத்தது என்ன ஆப்புன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ளே கூட என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்ஆர்ட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த பிக்ஸ்ஆர்ட். பிக்ஸ்ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆப்பு, ரொம்பவே சூப்பரான ப்ரொஃபஷ்னலாக எடிட்டிங் பண்ணலாம் இந்த ஆப்பில். நம்ம எவ்வளோக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக ரொம்ப யோசித்து நம்ம எவ்வளோ கெத்தாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லோடிங் ஆகிட்டு இதுமாதிரி லாகின் பண்ண சொல்லுது, க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டு இல்லைன்னா ஃபேஸ்புக்கோட இல்லைனா கூகுள் அக்கௌண்ட் கூட லாகின் பண்ண சொல்லிக்குது. நம்ம வேணான்னா மேலே ஸ்கிப் பட்டனை கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கிப் தான் பண்ண போகிறேன் சரிங்களா. எதுக்கு இதெல்லாம் லாகின் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம எப்படியும் வச்சுருப்போம். இப்போ நம்ம இதை கேன்சல் கொடுத்துடலாம், அதாவது ப்ரீமியமில் கேட்குது. வேணும்னா நம்ம பணம் கட்டி இன்னும் நிறையா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ட்ரை கேட்குது, ட்ரைனா ட்ரை பண்ணிக்கலாம். 7 டேஸ்க்கு ஃப்ரீன்னு கீழே காட்டுது பாருங்கள், 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல். 7 டேஸ்க்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ அலோ கொடுத்துருவோம், ஏன்னா அலோ கொடுத்தா தான் ஆக்சஸ் ஆகும் எல்லா ஒரு ஆப்பிலையும். சரி இப்போ வந்து அந்த ஆப்பை வந்து இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணி பார்ப்போம். கீழே வந்து கலர் பேக்ரவுண்டு மூணு கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்கு, கேமராஸு, ஃப்ரீ ஃபோட்டோஸ்னு இருக்குது, அது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் தளபதி ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். இங்கே எனக்கு பிடிச்சதே என்னென்னா இங்கே இருக்க லென்ஸுன்னு ஒன்று இருக்கும், லென்ஸுன்னு இருக்குமே இங்கே எங்கே எங்கே கீழே லென்ஸுன்னு இருக்கும். நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன ஆப்பில் பார்த்த மாதிரி தான் இதுவும். ஆட்டோ கட் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே எங்கே பாருங்கள் லென்ஸ் இருக்கா, லென்ஸை கிளிக் பண்ணிட்டா நிறையா லென்ஸ் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோக்கு நிறைய இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட் தான் அந்த நடுவில் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம அதை எங்கே இருந்தாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எல்லா நிறைய ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த லென்ஸை. ஆனால் நீங்கள் கரெக்டான வச்ச இடத்துல வச்சா தான் அது அழகாக தெரியும் சரிங்களா நண்பா. நான் சும்மா தான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். பிக்ஸ்ஆர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். போன ஆப்பு யூஸ் பண்ணாதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன ஆப்பையும் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. எல்லா ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். எல்லா ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கா, அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன தேவையோ சும்மா பர்த்டேன்னு காட்டிது. இப்போது ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹாப்பி பர்த்டேக்குள்ளே தளபதி ஃபோட்டோ எடுத்துட்டு போய் கரெக்டாக வைக்கணும். அந்த இது சைடில் இருக்கிறது பார்டர், அந்த இதெல்லாம் ஃப்ரேம் மாதிரி சரிங்களா. இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே இருக்குது, இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இந்த இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், செம ஆப் இது. சரி நண்பா, ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஆப்பு. சரியா நண்பா? சரி நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.